கணவரே, நான் அறிவு தெரிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்லை. என் கணவருக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்தேன். லட்சுமி, இது கடவுள் கொடுத்ததில்லை, நானா தேடிட்டதானே. இதைய வாழ்நாள் புறவு நான் அனுபவிச்சுதான் தரும். அப்படி சொல்லாதீங்கதா, நான் கும்பிடுற தெய்வம் நம்மளை கைவிடாது, நிச்சயமா உங்க கை குணமாகும். லக்ஷ்மி, இந்திர பாத்தியே. விழமாட்டேன், பலம் போன உங்க கைக்கு சக்தி கிடைக்கிற வரைக்கும் நான் விழமாட்டேன். 108 சுத்துல 106 ஆயிடுச்சு, நான் ரெண்டு தானே பாக்கி சுத்திடுவேன். உட்காருங்க. லக்ஷ்மி, என்ன கட்டியமா போடுச்சு? பயப்படாதீங்க, நான் அவங்களை கட்டியமா பிடிச்சுப்பேன். உட்காருங்க. அம்மா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த குருட்டு பொண்ணு இந்த இடத்துல உட்கார்ந்தா மாலை கட்டுவான். எந்த படுபாவியோ அந்த பொண்ணை கெடுத்துட்டான். எங்க அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஏன் அழறீங்க? தெரிஞ்சுதான் பொண்ணு போனதுல இருந்து அந்த ஐயருக்கு கையே போச்சு. எனக்கு தான் கை போச்சு. எனக்கு அர்ச்சனை முடிஞ்சு போச்சு, நான் வீட்டுக்கு போறேன். நான் மேலாட போயிருக்கிறப்ப அவசர அவசரமா பையனை கல்யாணம் பண்ணிருப்பேன். நான் பட்ட நன்றி கடனுக்காக அந்த கல்யாணத்தை நடத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சுடா. அப்ப அன்னைக்கு ராத்திரி என் வீட்டுல சத்தியம் பண்ணியே என் பொண்ணுக்கு அவன் பையன் அந்த சத்தியம் என்னடாச்சு? நான் தான் ராத்திரி ராத்திரி சத்தியம் பண்ணுவேனே. குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு. கரெக்ட். ஏய், நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு தான் ஆண்டவனா பார்த்து மகனுக்கு ரெண்டு கையை விளங்காம செஞ்சேன். ஐயோ, நீ இப்படி கொடுமையா பேசுறீங்க? ஏம்மா, நீங்க என் மகனுக்கு செஞ்ச கொடுமையை விட வாயில் பெருசு. மா, உலகத்துல உன் பையனை விட்டா என் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளையா கிடைக்க மாட்டானா? ஏதோ ஒரு கர்த்தசிக்கு தானமா இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கர்த்தசி பத்தி இவங்களுக்கு என்ன தெரியும்? அன்னைக்கு நவராத்திரி விழாவில அந்த திமிர் பிடிச்சவளை இந்த அம்மா சப்போர்ட் பண்ணி பேசுறப்பவே எனக்கு தெரியும் இப்படி ஏதாவது நடக்கும்னு. அம்மா வாணி, எந்த சூழ்நிலையில இந்த கல்யாணம் நடந்ததுன்னு இவர் இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க எங்க பேர்ல கோவப்பட்டா நாங்க என்னமா செய்ய முடியும்? நீங்க ஒண்ணு செய்ய முடியாது, ஆனா நான் நினைச்சா எதையும் செய்ய முடியும். என்ன பதச்சுக்கிட்டு இந்த ஊர்ல வாழ்ந்தலாம் நினைக்கிறியா? நான் யாருன்றத என்ன கொஞ்ச நாள்ல காட்டுற போறேன். மா, இந்த பாவிய வீட்டுல நிக்கிறதே பாவம். பாவடமா சுந்தரம், சுந்தரம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. என்ன சொன்ன? நீ சொல்றத நான் கேட்கணுமா? கூடிகார பயல எடுத்துக்கமா. என்னமா இது? யாருமா இந்த வீட்டுல புதுமுகம்? பார்த்தாலே தெரியல. இந்த வீட்டை வழங்க வைக்க வந்திருக்கிற வரலட்சுமி. வந்த உடனே புருஷன் கைய விளங்க வச்சாச்சு. இந்த தரிதிரம் கையால வாங்கி குங்குமம் வச்சுட்டா நானும் விளங்காம போக வேண்டியதுதான். செல்வமும் தரித்திரம் எந்த இடத்துல நிரந்தரமா இருந்ததுல பாத்தியாமா? ஏழை குசும்பும் மகள அது இதுதான். பெரிய இடத்துக்கு மருமகளா வந்துட்டு திமர்ல பேசுறியா? உன்னை இறக்கிய காமிக்கிறேன். என்ன பேசுறீங்க? இவ்வளவு எனக்கு தலை முடிவு. அவன் எப்படி எல்லாம் பேசிருப்பான் பாத்தியா? ஆமா, அவன் பெரிய யோகிய. பேசிட்டு போயிட்டான். பேசாம இருப்பீங்களா? நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்ததுனால தான் எல்லாமே கெட்டு போச்சுன்னு மாமாவும் திட்டுறாரு, ஊர்ல இருக்கவங்களும் பேசுறாங்க.
நான் அப்படி நினைக்கலம்மா. உங்க மாமா கூட வேதனையிலதான் அப்படி சொல்றாரே தவிர வேற ஒண்ணும் இல்லை. உண்மையிலதான் சொல்றேன், இவதான் என் பையனுக்கு ஏமா. இவளால என் கௌரவம் அந்தத்து மானம் மரியாதை எல்லாமே போச்சு. கடைசியா என் வியாபாரம் போய் நடுத்தரவு நிக்க வேண்டிய நிலைமை வந்துரு போல. முதல்ல இவளை வீட்டை விட்டு விரட்டிட்டு அந்த வாணியை நம்ம பையனு கல்யாணம் பண்ணி வச்சாதான் நம்ம குடும்பம் உருப்படும். அப்பா ஒரு நாள் நான் சம்மதிக்க மாட்டேன் ரவி. ஆமாப்பா, ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்குத்தான் பலன் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இன்னும் என்ன பாவத்தை வைக்காதீங்க. இந்த ரவி உங்க பிள்ளை, நீங்க பெத்த பிள்ள ரவி செத்துட்டான். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இல்ல லட்சுமி, சொல்ல வேண்டியதை சொல்லித்தான் தீரணும். அம்மா பேர கல்யாணங்கிற பேச்ச இன்னையோட விட்டுருங்க. எனக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் கொள்ளி வைக்கிறது ஒண்ணுதான். கொள்ளி வைக்கணுமா? குடிச்சிருந்த நேரத்துல எதிலையும் கையெழுத்த போட்டுட்டேன். அதை வந்துகிட்டு அந்த சுத்தர போய் எந்தெந்த செய்வானோட எனக்கு பயமா இருக்கு. ஜானகி நீ ஒண்ணு கவலைப்படாது, இப்பவே போறேன், அவரை போய் சமாதானம் பண்ணிட்டு. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மத, அவளுக்கு எது நேரம்னால என்னால தாங்க முடியாதுன்னு நல்லா தெரியும்ல. அதுக்காக கட்டின தாலி அவுக்க முடியுமா சுந்தரம்? அப்ப எனக்கு கொடுத்த வாக்குறுதியை மட்டும் மறுக்க முடியுமாடா? அந்த வாக்குறுதி அழிச்சிட முடியுமா? சாம ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைச்சிருச்சு. ஓஹோ, பாதிக்கப்பட்டது தெய்வம் இல்லடா, என் மகனோட வாழ்க்கை, என் குடும்பத்தோட மானம் மரியாதை அந்த எல்லாம் பாதிச்சு போச்சுடா. நீ அடிக்கடி சொல்லுவிய நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கணும்னு, அதையே இப்ப நான் சொல்றேன். படிச்சு காட்டுமா. இந்த பத்திரத்துல சட்டப்படி உங்களுக்கும் இந்த பிசினஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துருக்கீங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பாக்குறேன், அங்க இந்த கடல் எல்லாம் நடக்காதுடா. இந்த கையெழுத்து பேசுபாவி, இப்பதான் புரியுது. ஓ சாதி, ஆரம்பத்துல இருந்தே எனக்கு புடிய கொடுத்து முட்டாளாக்குறேன். இப்ப பொண்ணு விஷயத்த என்ன முழு முட்டாளாக்கிட்ட. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன உயிரோட தர எடுத்தாரா? நீ நல்லா இருக்கியா? நீ நல்லா இருக்காரா? ஏய் சுந்தரம், சத்தியம்னு ஒண்ணு இருக்கா, அது ஒண்ணு சும்மா விடாது. அதான் வெளியே போட. இனிமே இங்க நின்னு பேசிக்கிறதுனா உங்க மரியாதை கிடைக்காது. ஊருக்கா விட்டு வெளியே தெரிஞ்சுடா. சாக்கரை கிட்ட நின்னு பேசினா மரியாதை இல்லதான். நான் வர்றேன். பாணி, இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கப்பட்டு நின்னுட்டா. உனக்கு விளக்கம் தெரியணும் இல்ல? விளக்கத்தை தான் உங்க வீட்லயே சொல்லிட்டீங்களே. அங்கதான் நீ எதையுமே காது கொடுத்து கேட்கலையே. எதுக்காக காது கொடுக்கணும்? காட்சியத்தான் கண்ணால பார்த்தேனே. பொம்மை கொதுவுக்கு வந்தவ என்ன பொம்மை ஆக்கிட்டு உங்க பொண்டாட்டியா நின்னாளே? மன்னிக்கணும், அவளை பொம்மையாக்குனது நான் தான். என் கண்ணுக்கு சிக்கின பொண்ணெல்லாம் என் கைக்கே சிக்கணும்னு நினைச்சு கண் வேட்டையே நடத்தினேன். அந்த பாவத்துக்கு பதிலா ஆடி விளையாடின கை இன்னைக்கு அழிஞ்சு போச்சு, வலுவிழந்து போச்சு. என்ன அந்த அதிர்ஷ்டம் கெட்டவ வந்த நேரம் இல்லவாணி? நான் செஞ்ச பாவம். லட்சுமி, நீ எங்க வந்த? நடந்த சம்பவத்துக்காக மனசு வந்து ஏதாவது செஞ்சிடுவேங்கன்னு பயந்து உங்க பின்னால வந்தேன். புருஷனை காப்பாத்துற பெருமை, பெண்டாட்டிங்கிற உரிமையை எனக்கு சொல்லி காட்டுறா. பெருமையே உரிமையை நினைச்சு நான் பேசுறேன். இப்பவும் சொல்றேன், உன் வாழ்க்கையில நான் குறுக்க வந்துட்டேன்னு நினைக்காதே. மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு இந்த மாங்கல்யம் மட்டும் எனக்கு போதும். மத்தபடி நீ அவரோட கூடி வாடுறதுலயோ குடும்பம் நடத்துறதுலயோ எனக்கு எந்தவித ஆட்சேபனும் இல்ல. சத்தியமா சொல்றேன், பிச்சை கொடுக்கறியா? பிச்சை கேக்குற. அவர் பூரண குணமாகி கை விளங்கி வரும்போது என்ன அணைக்க வேண்டாம். அந்த கையால எனக்கு கொள்ளி போட்டா போதும். வாடுற உரிமையை நீ எடுத்துக்க,
வீட்டுக்கு என்ன வழி அனுப்ப மட்டும் அவருக்கு உரிமை கொடு. லட்சுமி, யார போய் அனுமதி கேட்கிறேன்? உண்மையை நீ சொல்லி அவன் உணரல, நாம எதுக்காக இன்னும் இங்க நிக்கிறோம்? அதே தாண்டா நானும் கேக்குறேன். அம்மா தாய என்ன சொன்ன? நீ ஒய்ஃப், என் மக கீப்ப. அப்படி ஒண்ணு என் மகளுக்கு இந்த நொண்டி பையில கட்டிக்கிட்டு அவசியம் இல்லம்மா. சுந்தரம், வார்த்தை அளந்து பேசுங்க. என்னடா பொம்பளை பொறிக்க பயலுக்கு மீட்டர் வச்சு பேச சொல்றேன்? உங்களை தண்ணி விட்ட பாவத்துக்கு தண்டனை அவங்களே அனுபவிப்பாங்க. பெரிய பத்தினி, இந்த மாதிரி எத்தனை சாப்பாடு என் லைஃப்ல மீட் பண்ணிருப்பேன். நீ கைய கழுவமா சாப்பிடலாம் போ. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். அர்த்தம் எனக்கு ஒண்ணும் புரியல. வாரி இறைச்சேன், என்ன வாடகை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அது போன போகட்டும், அது நான் செய்த பாவம். என் பேத்தி பொண்ணு என்னம்மா தப்பு பண்ணுனா? அவளுக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சு அவ புருஷன் கை ரெண்டையும் விளங்காம பண்ணிட்டியே, இது உனக்கே நியாயமா? அவளுக்கு என்ன, உன்னை போல நாலு கையா புருஷனுக்கு ரெண்டு கையை கொடுக்கறதுக்கு? உலகத்துக்கெல்லாம் நீதிபதி உன்னை கேட்கறதுக்கு நீதிபதி இல்ல பாரு. அந்த திமுரு உனக்கு மகா திமுரு பிடிச்சவா. தாத்தா, எந்த ஜென்மத்துல நான் பண்ண பாவம், அவ எனக்கு தண்டனை கொடுத்துருக்கான். நீங்க ஆத்திரப்பட்டு ஏன் அம்மனை திட்டுறீங்க? யாராவது ஒருத்தர் இவளை திட்டணும் இல்ல, அப்பதானே இவளுக்கு நல்ல புத்தி வரும். முன்ன என் பணம் போறதுக்காக வேண்டிக்கிட்ட, இப்ப உன் புருஷன் கை போனதுக்காக வேண்டிக்கோ. இவளை நம்பினா உருப்பிட்டாப்லதான், கோயில் ரத மாதிரி இங்கேயே இருக்க வேண்டியதான். என் சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்ட, அதை பத்தி கூட நான் கவலைப்படல. என்ன வீட்டை விட்டு துரத்துறதுக்கு அமீனாவை கூட்டு வந்த பாரு. உன்ன அனுப்புறதுக்கு ஜமீனா வருவான், அமீனா தான் வருவான். என்ன அவனை போய் மிரட்டுற? உனக்கோ எனக்கோ அவருக்கோ எந்த விதமான யோகியதையும் கிடையாது. குடிச்சு கெட்டு போறோம், அத்தனை பேரும் புறப்புற புறம்பல் தயாரு. நானா புறம்பலடா, அவன் தான்டா என்ன புலம்ப வச்சுட்டான். இந்த நம்பிக்கை துரோகிய பார்த்ததா சேத்த பாரு. என்ன சொல்ல, எனக்கு இருக்கிறத சின்ன நெஞ்சா இருந்தாலும் என்னமா குதிக்க தெரியுமா? பஞ்சா பயல, உனக்கு நெஞ்சு வேற இருக்குதா? இது என்ன இருந்தா? அயோக்கிய பயல, ஏன் உப்ப தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்ணியா? நீ உங்ககிட்ட உப்பு தீண்டு போச்சு, வெளியே போறண்டா. டேய், சனி மனுஷ ரூபத்துல வரும்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு ஓ ரூபத்துல வந்திருக்கு. தப்புடா, நீ சொல்ற தப்பு. அது ஏ ரூபத்துல வரல, பொம்பளை ரூபத்துல. உடம்புல ரொம்ப நாளைக்கு நிக்காதரா, ஒரு நாளைக்கு வெளியில வருவேன். இந்த பைத்திய திட்டு போய் பேசிட்டு இன்னைக்கு சொல்றேன், இந்த துண்டு கூட இல்லாம தெருவில் நீ அலைய போற. பெரிய துர்வாச முனிவர் சாபம் விடுறாரு. என்ன தம்பி துணங்கிட்ட தகவல் பண்ணிட்டு பாரு, போலாம் போடா வாங்க. என்ன சவால் சுந்தரி, வனவாசம் பொருட்டாச்சா? பாரதத்துல பாண்டவர்களை வனவாசம் செய்ய வச்சவங்க கதி கடைசியில என்னாச்சு தெரியுமா? கேட்டீங்களாப்பா, இவங்க எல்லாம் பாண்டவர்களா? நவீன பாஞ்சாலி சொல்ற பஞ்ச பாண்டவர் தான். நொண்டிக்கை அர்ஜுன, குடிகார தர்மர், போற வழியில ஏதாவது நகல சகாதரன் கூட்டிட்டு போய் எங்கயாவது தெருப்பு தர வேண்டியதுதான். சிரிக்கிறீங்களா? சிரிங்க. சிரிப்புக்கு மறுபக்கம் அழுகைன்னு ஒண்ணு இருக்கு, ஞாபகம் வச்சுக்க. அப்ப நான் வரட்டுங்களா? என்ன சிரிக்கிறீங்க? இப்ப தானே சொன்னான் சிரிப்புக்கு மாறு பக்கம் அழுக. அவர் சொன்னது சமூகத்துக்குங்க, இவரு சிரிக்கிறதுக்கு வேண்டி அழுகிறார். பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போற காலம் போய் மாப்பிள்ள பொண்ணு வீட்டுக்கு வர்ற காலம் ஆகி போச்சு. சிங்காரம் ஓட வண்டியில ஏறும், வண்டி ஓடத்துல ஏறும். இதெல்லாம் உலகத்துல நாம கத்துக்கொள்ள வேண்டிய பாடம். உங்க நிலைமைக்கு நாங்க பாரமா வந்துட்டோமே நினைக்கும் போதுதான் வருத்தமா. என்ன இது பாரம் பாரம்னு சொன்னா எப்படி? பூமியில நடக்கிறதே பாரம் தான், கை கால இருக்கிறது கூட பாரம் தான். உடம்புல ஒத்தின அழுக்கு போனதாக நினைச்சுக்கிட்டு நல்லா குளிச்சுட்டு வாங்க, சந்தோஷமா சாப்பிடுவோம். எழுதுங்க, எழுதுங்க, வெள்ள பூத்தம் அழைச்சு போமா. லட்சுமி கொஞ்சம் எப்படி வாமா, எப்படி வாமா.
இருந்தவங்கெல்லாம் ரொம்ப சௌகரியமா இருந்தவங்க. அதுல கொஞ்சம் கூட குறையக்கூடாது. ஏன்னா அவங்க முன்னால நம்ம கௌரவம் குறைஞ்சிடாம பாத்துக்கணும். நீங்க எனக்கு கல்யாணத்துக்கு செஞ்சு போட்ட நகை எல்லாம் இருக்கு. தனியா வந்திருக்க எங்க பார்த்த மாதிரி இருக்கு. அடகே நீயா? ஐயோ, இது பெரிய மனுஷங்கெல்லாம் வர்ற இடமாச்சே, நீ எப்படி இங்க? தெரியுமா, நான் இப்ப ரொம்ப நொந்து போயிருக்கேன். ஏதோ உங்ககிட்ட பழகுன தோஷத்துக்காக ஏதாவது உதவி கேட்கலான்னு. ஐயோ, அதுக்கு ஏரியாவே வேற, இது ரொம்ப காஸ்ட்லி ஏரியா. உன் லெவலுக்கெல்லாம் என்னால இறங்க முடியாதுப்பா. ஏப்பா கேலி பண்றேன். ஜாலியா இருக்கும் போது நல்லா இருந்துச்சா? இப்ப நான் இருக்கிற நிலைமையில எனக்கு ஏதாவது கௌரவமா ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா. இல்ல, கௌரவம்னு சொன்ன உடனே எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அத நினைச்ச உடனே என்ன அறியாமே சரி போதிருச்சு. இவெல்லாம் கௌரவத்தை பத்தி. டடா, நீ ஓஹோன்னு சம்பாதிக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? சொல்லு மாதிரி. நீ லட்சுமியை கல்யாணம் பண்ணிட்டது என்னமோ வாசம் தான். பேசாம உன் பொண்டாட்டிய இந்த ஹால்ல சென்டர் பிகரா ஆட விட்டுட்டு நீ ஒரு மூலையா நின்றுட்டு கலெக்ஷனை கவனிச்சுக்கிய. ஏண்டா சும்மா அழிச்சிக்கிற? ஊர் பொண்ணெல்லாம் பொண்டாட்டியா இருந்துச்சு, அப்ப தப்பு தெரியல. சொந்த பொண்டாட்டிக்கு மாத்திரம் என்னடா ஸ்பெஷல் மரியாதை? வழி கேட்ட சொன்ன, கேட்டா கேளு, விட்டா விடு, போடாப்பா. உன்னை யாரும் வற்புறுத்தல. ஏதோ பழகின தோஷத்திற்கு யோசனை சொன்ன அவ்வளவுதான். உனக்கும் இதே தெரியுதான் போ. இதுக்காகத்தான் நான் கல்யாணமே படிக்கல.